ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேவரட் டிஷ்ஷான மஷ்ரூம் சூப்பு அதாவது காளான் சூப் எப்படி செய்ய போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம சட்டன டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வேணுங்கிற வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க மஷ்ரூம் வந்து ரொம்பவே சத்து நிறைந்தது ப்ரோட்டீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மஷ்ரூம் சூப் செஞ்சு கொடுக்கலாம் மஷ்ரூம் பெரும்பாலும் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியான ஃபார்மில் செஞ்சிடலாம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானொலி வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க பட்டர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் தீ பெருசாக வச்சிங்க அப்படின்னா பட்டர் சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதிரி கரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் அது வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பட்டர் உருகுனதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டோட நிறம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு முழு மிளகு சேர்த்து அதையும் நான் நல்லா பொரிய விடுறேங்க அதாவது வந்து ஃபைனலாக நம்ம வந்து மிளகு தூள் சீரகத்தூள் சேர்ப்போம் நான் வந்து எல்லாமே வந்து முன்னாடியே சேர்த்து ஃபைனலாக வந்து நம்ம காரத்துக்கு தேவையான சேர்த்துக்கிற மாதிரி செய்ய போகிறேங்க இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அதையும் வந்து பட்டரோடு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மைல்டான காரத்தோட நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரோட சூப்பராக இருக்கும் இந்த சூப்புங்க குளிர்காலத்துக்கு நமக்கு ஒரு ஈவினிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டராக சூப் குடித்த மாதிரியும் ஆச்சு அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் ஹெல்தியான ஒரு டிஷ்ஷாகவும் ஆச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொத்தமாக வந்து அதோடய நீர் சத்து மொத்தம் வெளியில் வரும் நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மஷ்ரூமை வந்து அப்புறம் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த மஷ்ரூமில் வர தண்ணியிலே வந்து மஷ்ரூம் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு வைக்கும்போதே நமக்கு தேவையான அளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ நம்ம இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புலேருந்து நம்ம சூப்புக்கு தேவையான எல்லா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து இந்த சூடு மஷ்ரூம் கலவை வந்து சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சூடு ஆடுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜூசர் ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்ல ஒரு திக்கான க்ரீம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு மஷ்ரூம் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நமக்கு மறுபடியும் வந்து பெருசாக ஒரு ப்ரொசீஜரும் இல்லை நம்ம கொஞ்சமாக வந்து இதில் வேணுங்கிற இவ்வளோ திக்காக சூப் குடிக்க முடியாதுங்கிறதுனால நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து டைல்யூட் பண்ணி நம்ம ஒரு கொதி விட போகிறோம் அவ்வளோதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலு பேர் கொடுக்கக்கூடிய அளவுகள் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் மஷ்ரூம்ஸை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னே சின்ன சின்ன ஸ்லைசஸாக பண்ணி நீ எனக்கு மஷ்ரூம் முழுசாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்துக்கூட நீங்கள் ஃபைனலாக இதில் போட்டு விடலாம் நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால நான் வந்து முழுசாக வந்து எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இன்னும் காரம் தேவைப்படுறவங்க பெப்பர் தூள் சீரகத்தூள் விருப்பப்படுறவங்க இன்னும் வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு எப்படி உங்களுக்கு விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்பவே ஈஸியான ப்ளஸ் ஹெல்தியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்